அவார்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம், வேலை செய்கிறோம், இதே மாதிரி இதே இடத்துலையே நான் வந்து எங்கேயோ ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு பெஸ்ட்டு இந்த கேட்டகரியெலாம் போடும்போது நாமினேஷன்லலாம் இருப்போம். அதில் நம்ம இப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க, நம்ம அப்படி அந்த சைடு திரும்பி இருப்போம், கூப்பிடும்போது திரும்புவோம், அப்போ தான் கேமராவில் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி பிளான் பண்ணி வேணும்னு அந்த சைடு திரும்பி இருக்கிறது. கடைசி வரைக்கும் முன்னாடி திரும்பவே முடியல அந்த மாதிரி, ஏன்னா அது நாமினேஷன்லேயே 3 செகண்ட் எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்து முதல் அவார்டு, அதுவும் இவ்வளோ பெரிய அவார்டு வந்து நான் வாங்குறது, அதுவும் நம்ம சேனலில் வாங்குறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஸோ அது நம்மளோட இணை கலைஞர்கள் எல்லோரும் இருக்கும்போது உங்கள் முன்னாடி வாங்குறது தான் இன்னும் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஒரு நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக உங்களோட ஃபீல்டில் எல்லாருமே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லாருமே ஈக்குவலி டேலண்டடுங்க. உங்கள் முன்னாடி நான் இந்த அவார்டு வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு தகுதியானவன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள்லாம் முன்னாடி இருக்க நான் இந்த அவார்டு வாங்கும்போது இதுக்கு ஒரு பவர் இருக்குது. அண்ட் இந்த அவார்டு யார் கையிலேருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு அவார்டு வந்து நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது யார் கொடுக்குறாங்க, அது நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த அவார்டு இங்கே இருக்கும். அது கோபியன் நான் கையிலேருந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு மோஸ்ட் சென்சிட்டிவ் ஷோ, அவ்வளோ பெரிய ஒரு மனுஷங்கிட்டேருந்து இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ஒரு பெரிய பெருமை. தேங்க்யூ. அண்ட் இந்த அவார்டை கொடுக்கறதுக்காக எல்லா ஆங்கர்ஸும் வந்து வந்திருக்கீங்க இந்த மேடையில். ஸோ அதுவும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் நான் டான்ஸ் ஆடுறதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தார் ஒருத்தர், அவர் அண்ணாச்சி வேற எங்கேயோ ஊருக்கு போக வேண்டியவர், பெங்களூர் டிராஃபிக்கில் லெஃப்டில் இறங்கி அவர் அதை பார்க்குறதுக்காகவே வந்திருக்காரு. நான் டான்ஸ் ஆடுறதை பார்ப்போம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இல்லையா? கலகலன்னு இருந்தார், இப்போ டல்லாக இருக்கார், ஏன் தெரியல. அது பாவம், என்ன பேமெண்ட் எதுவும் போகும். ஸோ அப்புறம் இந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை எனக்காக இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்கு உங்களோட பொறுமையாக நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ. அண்டு இந்த மேடை வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிக் பாஸில் அவார்டு வாங்கும்போது தேங்க்யூ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் எனக்கு 2-3 நாள் ஆச்சு இந்த வீட்டில் அவார்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தெரியாமல் மாற்றி கீற்றி கொடுத்தாங்களாம். நம்மள மாதிரி யாரும் பின்னாடி வேலை செஞ்சு ரன்னாடரில் மாற்றி பேரை போட்டு கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் டென்ஷனில் இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ நான் வின் பண்ணேங்கிறத நான் உணர்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த அவார்ட் வாங்குகிற அளவுக்கு என்னை இந்த சேனலில் பெரிய ஒரு என்னோடய உழைப்பை மதித்து எனக்கு என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த பிரதீப் மில்ராய் பீட்டர் அவர்களுக்கும், கிருஷ்ணன் குட்டி சார் அவர்களுக்கும், பாலா சார் அவர்களுக்கும், என்னோடய சீரியலோட ப்ரொடியூசர் ரமணகிரிவாசன் சார் அவர்களுக்கும், அதை எழுதின சந்துரு சார், ஸ்ரீதரண், ஸோ நிறைய ரைட்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. ஆனால் அதுபோக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான அக்கேஷனில் வந்து முக்கியமாக ஒரு 2 பேர் ஞாபகம் வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஒன்று வந்து பாகிராஜ் சார் என்னோடய குரு, இன்னொன்று வந்து நெல்சன் தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. நன்றிண்ணா. தேங்க்யூ ஃபார் த அவார்ட். தேங்க்யூ.